இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்டல் கேரிஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கேரிஸ் அதை பற்றி பார்ப்போம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேரிஸ்லேயும் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா ப்ரீவியஸாக பார்த்துட்டோம் பேர்ஸ்ட் ஆன் அனாடமிக்கல் சைட் அதே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன் சிவியரிட்டி அந்த சிவியரிட்டியில் அக்யூட்டையும் குரோனிக்கு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த அண்ட் குரோனிக்கல் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு நமக்கு புரியாத மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிளர் கடம் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ டேபிளர் கடம் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்யூட் கேரிஸில் பார்த்தோம்னா இது வந்து பல்ப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்வால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க அதுவும் மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸுக்கும் இந்த யங்கர் அடல்ட்ஸுக்கும் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அதோடைய இன்சைல் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு பிட் அண்ட் ஃபிஷர் கேரிஸ் கூட அது வந்து அக்யூட் கேரிஸாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க இதோடய இன்சைல் என்ட்ரன்ஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா செலவாகவும் இது ஃபுட் டெப்ரியூஸும் வந்து செலிவரி ஃப்ளோ கம்மியாகவும் ஃபுட் டெப்ரியூஸோடய ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த பேட்டரியா வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சலிவரி ஃப்ளோ இல்லாததுனால ஆக்சுவலாக சலவோட வேலை என்னான்னா இந்த பேக்டீரியா கிரியேட் பண்ணுற ஆசிடை வந்து நியூட்ரிலிஷன் பண்ணுறது தான் அந்த சிலவோட வேலை இப்போ இந்த சலைவா ஃப்ளோ இல்லாததுனால அந்த பேக்டீரியா வந்து ஆசிடை வந்து நிறையா கிரியேட் பண்ணி பக்கத்தில் இருக்க டூ ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது அதுவும் ரொம்ப ரேபிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ரேபிட்டாக இருக்கிறதுனால செகண்டரி டென்டின் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடுது ஆக்சுவலாக செகண்டரி டென்டின் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எப்போல்லாம் பல்பை டேமேஜ் பண்ணதோ அப்போல்லாம் அந்த பல்ப்பில் வந்து அந்த டென்டின் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த செகண்டரி டென்டின் இப்போ செகண்டரி டென்டின் ஃபார்ம் ஆகிறதுக்கான டைம் கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து அப்படியே டேரெக்டாக பல்ப்பை இன்வால்வ் பண்ணுது அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் கேலி இன்வால்மெண்ட் ஆஃப் பல்ப்புன்னு அதே மாதிரி மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன் இந்த சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு மட்டும் பார்க்க முடியுது அப்படின்னா நம்மளோட டென்டினல் டியூபிள்ஸ் இருக்குல்ல நம்மளோட டென்டினல் டியூபிள்ஸ் வந்து வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா இது அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே வரும் இதோட ஓட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டரியா வந்து டென்டினல் டியூபிள்ஸை நோக்கி பெனிட்ரேஷன் ஆகவே ஆகாது ஸோ அப்படி பெனிட்ரேஷன் ஆகாதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஏர்லி அண்ட் அடல்ட் இன்டிஜுவல்ஸுக்கு பார்க்கும்போது இது ரொம்ப பெருசாக இருக்கா ஸோ அதனால் ஈஸியாக பல்ப்பு இன்வால்மெண்ட் இருக்கும் ஆனால் ஓல் இண்டஸ்ட்யூஸ்க்கு பார்க்கும்போது அது வந்து பல்பல் இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்குது இப்போ இது ஸ்டெயின் பண்ணால் எப்படி இருக்குது அப்புடின்னா ஒரு லைட் எல்லோவும் அதே மாதிரி பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெயின் வந்து பல்பல் இன்வால்மெண்ட்னால் வருது ஸ்டெயின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் விஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே இது குரோனிக் கேரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பல்பல் இன்வால்மெண்ட்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இதோட வந்து ரொம்ப ரேபிட்டாக வந்து பரவலாக வந்து அப்படியே டேமேஜ் பண்ணிருக்கும் இந்த டூத் ஸ்ட்ரக்சரை மோஸ்ட்லி வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் தான் பார்க்க முடியும் ஏன் அடல்ட்ஸ்க்கு பார்க்க முடியும்னா அதுவும் ஓல்டர் அடல்ஸுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா இதில் தான் வந்து டென்டினல் டீபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு ஸோ பெனிட்ரேஷன் இருக்காது இன்சியலாக அதோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் என்ட்ரன்ஸில் இருக்கும் அப்படி லார்ஜ் என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபுட் டெபிரிஸோ ஹெலிவரி ஃப்ளோவோ அதிகமாகவும் இருக்கும் ஃபுட் டெபிரிஸ் டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செலிவரி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபுட் ஃபுல்லாக அதை எடுத்துரும் அதே மாதிரி இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பேட்டரியோட அசிரியஜனிக்கை வந்து என்விரான்மெண்ட்டை வந்து நியூட்ரிலேஷன் பண்ணி பஃப்ரிங் ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி ஆறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சரல் அமௌண்ட் ஆஃப் டூ ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து டேமேஜ் ஆகுது அட் த சேம் டைம் வந்து இப்படி ஆறுனால என்ன ஆகுதுன்னா செகண்ட் ரிடென்டின் ஃபார்மாகறதுக்கான டைம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து அப்படியே ரிட்டன்ஷன் பண்ண ரிட்டன்ஸ் ஃபுட் டெப்ரிசை வந்து இந்த செலவை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே போகிறதுனால ஏன்னா அதுனா அந்த பேட்டரியோட பெனிட்ரேஷன் வந்து இல்லாமல் போகிறது ஏன்னா அஸ்ட்ரோஜனிக் என்விரான்மெண்ட் வந்து நியூட்ரலைசேஷன் ஆகுதா அப்படி ஆகிறதுனால பேட்டரியோட பெனிட்ரேஷன் இல்லாமல் போகுது அப்படி இல்லாமல் போகிறதுனால செகண்ட் டென்டின் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது ஸோ பல்ப்பை டேமேஜ் பண்ணாலுமே செகண்ட் டென்டின் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் இது ஃபர்தராகவும் பெனிட்ரேஷன் ஆகாது ஏன்னா வந்து டென்டின டியூபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால இது பார்க்க எப்படி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரவுன்லேயும் அதே மாதிரி பெயின் வந்து பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு டார்க் பவுன் கலர்லையும் பெயின் வந்து பார்க்கறது கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க